கோலாகலமாக தீபாவளி நாளை கொண்டாடப்பட இருக்கிறது. இன்று இறுதிக்கட்ட விற்பனை தீவிரமடைந்திருக்கிறது. செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். கடலூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், கடலூரில் நடக்கும் இறுதிக்கட்ட விற்பனை எப்படி இருக்கிறது? அங்கு மக்களுக்கான காவல்துறை பாதுகாப்பு எப்படி இருக்கு? கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று மாலை வரை பெரிய அளவில் மழை இருந்த காரணத்தினால் வியாபாரம் என்பது விட்டுவிட்டு தான் நேற்று வரை இருந்தது. ஆனால் இன்று காலையிலிருந்து நிதானமான ஒரு வியாபாரம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் மக்களை பொறுத்தவரைக்கும் நேற்று முன்தினத்திலிருந்து அதிக அளவு குவிந்து நேற்றே வந்து வியாபாரத்தை முடித்துவிட்டு சென்று விட்டார்கள். அதே சமயத்தில் வெளியூர் மக்கள் வந்து கடலூர் நகரத்தில் குவிந்தாலும் தென் மாவட்டம் வட மாவட்டம் இணைக்கும் இந்த மாவட்டத்தில் வந்து வழியாக பல வாகனங்கள் சென்ற காரணத்தினால் கடலூர் நேற்று போக்குவரத்தால் மிகப்பெரிய அளவில் ஸ்தம்பித்திருந்தது. ஆனால் இன்று வந்து அது குறைந்திருக்கு சொல்லலாம். காரணம், இந்த இறுதிக்கட்ட வியாபாரத்தில் உள்ளூர் பொதுமக்கள் மட்டுமே அதிக அளவு குவிந்திருக்கிறார்கள். பூ வாங்குவதற்காகவும் இனிப்பு வாங்குவதற்காகவும் பட்டாசு வாங்குவதற்காகவும் அதே சமயத்தில் பல்வேறு விதமான பொருட்கள் வாங்குவது உள்ளூர் மக்கள் மட்டுமே நகரப்பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். கடலூர் மட்டுமல்லாமல் அருகில் உள்ள பண்ருட்டி, சிதம்பரம், திட்டக்குடி, விருத்தாச்சலம் இப்படி பல பகுதியில் வந்து இந்த உள்ளூர் மக்கள் ஆங்காங்கே அந்தந்த நகரங்களை ஒட்டியுள்ள கிராம மக்கள் வந்து குவிந்த காரணத்தினால் உள்ளூர் மக்கள் மட்டுமே தற்போது இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் காவல்துறை தொடர்ந்து வந்து எச்சரித்து வருகிறது. பல இடங்களிலிருந்து இந்த பகுதியில் வந்து திருடர்கள் வந்திருக்கலாம், எனவே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். யாரேனும் புதிதாக நபர்கள் பேச்சு குரல் கொடுத்தால் அவர்களை நம்ப வேண்டாம் என்று ஆங்காங்கே இதுபோல் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டும் போக்குவரத்து சரி செய்யும் பணியில் வந்து காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும், அப்போதுதான் இதுபோல் குற்றங்களை தடுக்க முடியும் என்று ஒரு தகவலையும் காவல்துறை தொடர்ந்து வந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த 3 ஆண்டுகளாக இல்லாத வியாபாரம் என்பது இந்த ஆண்டு இருப்பதாக வியாபாரிகள் வந்து ஒரு மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள். 3 ஆண்டுகளாக இதுபோல் தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட எந்த பண்டிகைக்கும் பொதுமக்கள் வரவில்லை, முடங்கி போய் கிடந்தோம். ஆனால் இந்த முறை மக்கள் மகிழ்ச்சியை பார்ப்பதற்காகவும் இதுபோல் வியாபாரம் செய்வதற்காகவும் தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அலை இருக்கிறது என்று வரும் பொதுமக்களை வந்து மகிழ்ச்சியுடன் வரவேற்று அவர்கள் தீபாவளி வாழ்த்து தெரிவித்து வியாபாரம் செய்வதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதே போல் கடலூர் மாவட்டத்தில் வந்து காவல்துறை வந்து தொடர்ந்து ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறது. இந்த பட்டாசு வந்து பாதுகாப்பாக வெடிக்க வேண்டும், பொதுமக்கள் அதில் வந்து மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தும் ஆங்காங்கே அவர்களுக்கு அறிவுறுத்தும் வருகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். புதுச்சேரியிலிருந்து ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், புதுச்சேரியில் இறுதிக்கட்ட விற்பனை எப்படி இருக்கு? பூங்குழலி, புதுச்சேரி மாநில மக்கள் இந்த தீபாவளி பண்டிகையை வெகும உற்சாகத்துடன் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக காட்சியளிக்கின்றது. இந்த சாலையிலே கிட்டத்தட்ட ஒரே நேரத்திலே 50,000 பேர் இங்கு குழுமியிருக்கக்கூடிய காட்சி. ஏனென்றால் இது புதுச்சேரியுடைய 100 ஆண்டு பழமையான சண்டே மார்க்கெட் ஆகும். ஏழைகளின் அங்காடி என்று சொல்லக்கூடிய இந்த சண்டே மார்க்கெட் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் போடுவது வழக்கம். தமிழகத்துடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வியாபாரிகள் இன்று ஒரு நாள் மட்டுமே இந்த வியாபாரம் செய்வார்கள். இந்த ஆண்டு தீபாவளிக்கு முதல் நாள் இந்த சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்ததன் காரணமாக இந்த சண்டே மார்க்கெட் களைகட்டிருக்கின்றது. இறுதிக்கட்ட விற்பனை என்பது சூடுபிடித்திருக்கிறது என்றே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த சண்டே மார்க்கெட்டில் அனைத்து பொருட்களுமே இங்கு கிடைக்கும். அதாவது நாம் நின்று கொண்டிருந்த இந்த பகுதி சண்டே காந்தி வீதி மற்றும் நேரு வீதி சந்திப்பில் இருக்கின்றோம். நேரு வீதியை பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து வணிக பெரிய நிறுவனங்களுடைய கிளைகள் இங்கு இருக்கின்றன. அதே போன்று காந்தி வீதியை பொறுத்தவரை அனைத்துமே சாலையோர கடைகள் இருக்கின்றார்கள். ஆகவே பெரிய பெரிய கடைகளில் ஏறி ஒவ்வொரு பொருட்களாக வாங்குவதை விட இந்த சாலையோரத்தில் இருக்கின்ற கடைகளில் கேட்கும் விலைக்கு அவர்கள் கொடுக்கின்றார்கள். இதற்காக மக்கள் ஆர்வமுடன் வருகின்றார்கள். சிறுவர் சிறுமியர்கள், இளையோர்கள், பெரியவர்கள் அனைவரும் விரும்பி அணியக்கூடிய துணிமணிகளை வாங்கி செல்வதை பார்க்க முடிகின்றது. மேலும் பெண்களுக்கான நகைகள், அணிகலன்கள், வீட்டு உபயோக பொருட்கள் என அனைத்து பொருட்களுமே இங்கு கேட்கும் விலைக்கு கிடைப்பதால் பொதுமக்கள் மிகவும் ஆனந்தத்தோடு இந்த பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. மேலும் தொடர்ந்து கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த சண்டே மார்க்கெட்டை பொறுத்தவரை நாளை காலை அதிகாலை தான் இது மூடப்படும். அதுவரை இந்த சண்டே மார்க்கெட் தொடர்ந்து இயங்கும். ஏனென்றால் கூலி தொழிலாளிகள் மற்றும் பணிபுரிவோர்கள் இரவு தங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு நள்ளிரவுக்கு பின்புதான் இந்த கடைவீதிகளை வந்து தங்களுக்கு தீபாவளிக்கு தேவையான துணிமணிகளை இங்கு வாங்குவது வழக்கம். ஆகவே இந்த அங்காடி நள்ளிரவு விடிய விடிய இந்த தொடங்குவதற்கு காரணத்தினால் பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் வரக்கூடிய பொதுமக்களிடமிருந்து பொருட்கள் திருட்டு போவது, மேலும்
பெண்களுக்கான பாதுகாப்பு இவை அனைத்தும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இந்த சாலைகளில் இரண்டு புறங்கள் மட்டுமே 300 மேற்பட்ட போலீசார் சீருடை அல்லாத போலீசாரும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கண்காணிப்பு கேமரா கொண்டு தொடர்ந்து இதை கண்காணித்து வருகின்றார்கள். மேலும் அதாவது வார இறுதி நாட்கள் என்பதால் புதுச்சேரிக்கு சுற்றுலாவினர்களும் இன்று வந்ததனால் புதுச்சேரி முழுவதுமே இன்று போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருந்தது. இருந்த போதிலும் அதை சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து மக்கள் இறுதிக்கட்ட விற்பனையில் உற்சாகத்தோடு அவர்கள் தங்களுடைய பொருட்களை வாங்கி செல்லும் காட்சிகளை நீங்கள் காணலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான். திருச்சியிலிருந்து செய்தியாளர் பிருந்தா இணைந்திருக்கிறார். பிருந்தா, திருச்சியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி மக்கள் அதிகமாக பொருட்களை வாங்குகின்ற இடம் எது? அங்க வியாபாரிகளும் கடைகளும் மக்களுடைய வசதிக்காக என்னென்ன ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க? பூங்குழலி, மலைக்கோட்டை மாநகரமான திருச்சியில தீபாவளிக்கான இறுதிக்கட்ட விற்பனைகள் சூடுபிடித்திருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த மக்களுடைய கூட்டம் அலைமோதுவதிலிருந்தே தெரிகிறது தீபாவளி திருநாளுக்கு மக்கள் எவ்வளவு மகிழ்வுடன் தயாராகி வருகிறார்கள் என்பது. குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் மலைக்கோட்டை வீதிகள் என்று சொல்லக்கூடிய சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி, NSB ரோடு, சிங்காரத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுடைய கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே தீபாவளி திருநாளுக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து மக்கள் தொடர்ந்து இந்த கடை வீதிகளுக்கு வந்த வண்ணம் தான் இருந்தார்கள். தரைக்கடைகள் மற்றும் ஜவுளி கடைகள் என தங்களுக்கு தேவையான புத்தாடைகள் முதல் அனைத்து விதமான பொருட்களையும் வாங்குவதற்காக திருச்சியினுடைய கடை வீதிகளில் கடந்த சில நாட்களாகவே மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில தற்போது இந்த இறுதிக்கட்ட விற்பனை என்பது சூடுபிடித்ததற்கான காரணமாகவும் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் அதிக அளவிலான மக்கள் குடும்பம் குடும்பமாக வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இது மாதிரி மக்கள் அதிக அளவில் வரும்பொழுது காவல்துறையினர் மக்களுக்கான பாதுகாப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி கடைவீதிகளில் உயர் கோபுரங்கள், கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தங்களுடைய உடைமைகளை பொருட்களை பத்திரமாக கொண்டு செல்ல வேண்டும் என தொடர்ந்து காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகிறார்கள். அப்படி அறிவுறுத்தியும் ஒரு சில குழந்தைகள் வந்து பெற்றோர்களை விட்டு தவறி விடுகிறார்கள். அவர்கள் இந்த காவல் நிலையங்களுக்கு, உயர் கோபுரங்கள் உள்ள இடங்களுக்கு அழைத்து வரப்பட்டு அவர்கள் மீண்டும் பெற்றோர்களிடம் சேர்க்கப்படுகிறார்கள். சிலர் தங்களுடைய உடைமைகளை தொலைத்துவிட்டு வருகிறார்கள். அவர்களிடமிருந்து தொலைபேசி எண்களை வாங்கிக் கொண்டு காவல்துறையினர் போதிய விவரங்களை பெற்றுக்கொண்டு அது குறித்து விசாரணை நடத்துவதாக தெரிவித்து அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இது போன்ற நிகழ்வுகளும் இந்த கூட்ட நெரிசல்ல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன ஆனாலும் சரி, கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கு காரணமாக போதிய அளவிலான வியாபாரம் இல்லாமல் இருந்த நிலையில இந்த ஆண்டு மக்களுடைய ஆர்வம் அதிகரித்திருக்கனால வியாபாரிகளும் மகிழ்ச்சியுடன் தங்களுடைய வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறாங்க. திருச்சியினுடைய மலைக்கோட்டை வீதி தற்போது மக்களுடைய கூட்டங்களால் நிறைந்து காணப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிருந்தா.